இயக்குனர் விநாயக் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ரோமியோ. இதில் விஜய், ஆண்டனி, மிர்னாலினி, ரவி மற்றும் பலர் நடித்துள்ளனர். ரோமியோ படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. ரோமியோ இந்த படம் வந்து ஆக்சுவலி என் கெரியர்ல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது வந்து ஐ ஃபெல்ட் எனக்கு இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி மோர் தென் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் இந்த கேரக்டர் லீலா அதுதான் டைரக்டர் சார் வந்து என் பேர் வந்து இது வரைக்கும் கூப்பிட்டதா எனக்கே ஞாபகம் இல்லை. ஸோ மிருணாலினிய வந்து அவர் மிருணாலினின்னு கூப்பிட்டது கிடையாது, லீலா அப்படிதான் கூப்பிடுவாரு. ஸோ அவருக்கு அந்த கேரக்டர் மேலே அவ்வளோ ஒரு வெயிட்டேஜ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து எனக்கு ஹேண்ட் பண்ணது வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் மிருணாலினி குட் கேரி லீலா. ஸோ அண்ட் நான் அதுக்கு ஜஸ்டிஸ் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ் ஸோ அண்ட் தென் விஜய் ஆண்டனி சார். ஸோ சாரோட ட்ராவல் பண்ணது வந்து இட்ஸ் பின் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவர ஷூட்டிங் செட்டில் டெய்லியுமே வந்து அவரை என்னென்ன பண்ணுறாருன்ட்டு அப்சர்வ் பண்ணும் போது தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அது இங்கே வந்து சின்னதாக சொல்லி முடிக்க முடியாது. இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு மல்டி டாஸ்கிங்காக டயர்டே ஆகாமல் எப்படி ஹம்பிளாக இருக்கணும், எப்படி எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஈக்குவலாக பார்க்கணுன்றது தான் வந்து கண்ணுக்கு நேராக நான் பார்த்து கற்றுக்கிட்டேன். ஸோ ஐம் ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல். அண்ட் ஆல்சோ இந்த மொமெண்ட் ஐ ரியலி வாண்ட் டு டேக் டு தேங்க் கலைராணி மேம். பிகாஸ் எனக்கு இந்த படத்துக்கு வந்து ஷி வாஸ் எ வெரி வெரி பிக்கெஸ்ட் கைடிங் லைட். ஸோ அந்த நான் ஆல்ரெடி சில படங்கள் பண்ணியிருந்தாலும் அதை எப்படி அன்லேர்ன் பண்ணிட்டு புதுசாக வேற என்னென்னலாம் பண்ண முடியும் சொல்லிட்டு ரொம்பவே கைட் பண்ணாங்க. ஒரு 1 month போயிருப்பேன் அவங்க கூட ட்ரெயின் பண்ணியிருப்பேன். இட் வாஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. ஸோ ஐ நான் வந்து மோர் தென் மேம் அவங்கள அம்மான்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா அவ்வளோ என்னை கைட் பண்ணாங்க. அண்ட் தென் த டீம் மெம்பர்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருமே டிஓபியா இருக்கட்டும், ஏடிஸ் ராகுல், ரமேஷ் சார், அண்ட் தென் ஜெய், எல்லாருமே வந்து என் கூட இருந்து டப்பிங். யா இதை சொல்லி ஆகணும், நான் ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு டப்பிங் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னை நம்பி கொடுத்தது வந்து டைரக்டர் அண்ட் விஜய் ஆண்டனி சார் தான். இல்லை இவங்க வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு என் மேலே ரொம்பவே நம்பியிருக்காங்க. என்னை ஏன் இவ்வளோ நம்பினாங்கன்னு எனக்கே தெரியல, நம்பி எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த கேரக்டர் லீலா இது எப்பயுமே என்னோட ஐ திங்க் என் லைஃப்பில் வந்து இந்த கேரக்டரோட சோல் என் கூட இருந்துக்கிட்டே இருக்கும். And yes, so I am very, very happy. இந்த படம் அடுத்த மாதம் ரம்ஜானுக்கு ரிலீஸ் ஆகுது. இட் வில் பி அ வெரி வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ. அண்ட் தலைவாசல் விஜய் சார் என்னோட அப்பாவாக வந்து நடித்தார். இந்த படத்தை பற்றி ஆக்சுவலி சொன்னால் என்னோட லைஃபோட எசன்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் இருக்கும். இது வந்து ஆடியன்ஸ் ரிலேட் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஃபஸ்ட்டு நான் ஸ்கிரிப்ட் கேட்கும் போது நான் ரொம்பவே ரிலேட் ஆன ஒரு படம், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் லீலா. ஸோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரியான அப்பா தான், அந்த ஷேடும் அப்படிதான் இருந்தது. பட் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். சார் வந்து எதிர்க்க வந்து நிற்கும் போதே வந்து ஒரு மாதிரி உதறும். அவரோட வாய்ஸ்லாம் அவ்வளோ ஒரு வந்து கிரிப்பாக நடிப்பார். இட்ஸ் ஸோ குட். பட் ஆஃப் த கேமரா இஸ் வெரி குட். அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணார். இட் வாஸ் லவ்லி. ஸோ எஸ் நான் எல்லாருக்கும் இங்கே வந்த எல்லாருக்கும் தேங்க்யூ. எடிட்டர் ஆல்சோ அப்பப்போ போய் நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணுவேன், ப்ளீஸ் என் சீன்ஸ்லாம் காமிங்கன்னு. ஸோ தேங்க்ஸ். அண்ட் ஷிமோனா, ஸோ ஷி வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் ஷிமோனா. தேங்க்யூ ஃபார் ஸ்டைலிங் மீ.